நெல்லையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை வரும் ஜனவரி 2வது வாரத்தில் திறக்கப்படும் என்றும், தமிழகத்தில் நெல்லை, மதுரை, கரூர் ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு புதிதாக மருத்துவ படிப்புக்கு 350 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக பல்நோக்கு மருத்துவமனையை ஆய்வு செய்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை நவீன வசதியுடன் கட்டப்பட்டு 100% பணிகள் முடிந்துள்ள நிலையில், இந்த மருத்துவமனையை இன்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள நோயாளிகள் படுக்கை அறை, ஸ்கேன், எக்ஸ்ரே மையம், அறுவை சிகிச்சை அரங்கு ஆகிய பகுதிகளையும் பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அதிநவீன மருத்துவ வசதியுடன் இந்த மருத்துவமனை அமைகிறது. இதில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ள நிலையில் மருத்துவ கருவிகள் பொருத்தும் பணி 80% நிறைவடைந்துள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்து ஜனவரி 2வது வாரத்தில் மருத்துவமனை திறக்கப்படும். இதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள் என 450 பேர் பணி அமர்த்தப்படுகின்றனர். மருத்துவ பணியிடங்களில் ஆண்டுதோறும் புதியவர்கள் நியமிக்க 33 கோடி ரூபாய் அரசு செலவிட்டு வருகிறது. டெங்கு பன்றிக் காய்ச்சலால் அக்டோபர் மாதம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்த நிலையில் தற்போது கட்டுக்குள் உள்ளது. இதனை உள்ளாட்சி நிர்வாகம் தொடர் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். புற்றுநோய்க்கான அதிநவீன சிகிச்சை முறையான லீனஸ் திரப்பி தமிழகத்தில் உள்ள 9 மருத்துவமனைகளில் 165 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள மண்டல புற்றுநோய் மையத்தில் இந்த சிகிச்சை முறை அடுத்த 3 மாதங்களில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். இதனால் பொதுமக்கள் சென்னை சென்று சிகிச்சை பெற அவசியமில்லை, நெல்லையிலேயே தரமான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளலாம். மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பது உண்மைதான். ஆண்டுதோறும் மருத்துவ உயர்கல்வி பயில்வதற்கு 1000 மருத்துவர்கள் சென்று விடுவதால் இந்த நிலை ஏற்படுகிறது. இதனை போக்கும் வகையில் 1834 புதிய மருத்துவர்கள் விரைவில் பணி அமர்த்தப்பட உள்ளனர். அதற்கான கலந்தாய்வு நடந்து வருகிறது. தமிழகத்தில் மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கை இளநிலை படிப்பிற்கு 350 இடங்கள் உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நெல்லை, மதுரை மருத்துவக் கல்லூரிகளில் தலா 100 மருத்துவ படிப்பிற்கான இடங்களும், கரூரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரியில் புதிதாக 150 இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய மருத்துவ கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பித்துள்ளோம். முதுநிலை படிப்பில் இந்த ஆண்டு கூடுதலாக 44 இடங்கள் கிடைத்துள்ளது. நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள மாணவர் விடுதி உள்கட்டமைப்பு வசதிகள் விரைவில் மேம்படுத்தப்படும். இந்த ஆய்வு பணியின் போது மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாக சதீஷ், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் கண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இப்போ வந்து அரசு மருத்துவமனையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வசதிகள் பப்ளிக் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் தான் 3 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் முடியும் தருவாயில் உள்ளது. ஒன்று வந்து மதுரை, இன்னொன்று வந்து தஞ்சாவூர், 3வது வந்து திருநெல்வேலி. அதோட கட்டமைப்பு வசதி முடியும் தருவாயில் உள்ளது. எக்யூப்மெண்ட் வந்து 80 விழுக்காடு பர்ச்சேஸ் ஆகிருக்கு. இது டெக்னிக்கலிங்க சாஃப்ட் லான்ச்சுக்கு வந்து ஒரு ஜான்வரி மிடில்லேருந்து ரெடியாக இருக்கும். எப்போவுமே ஒரு மருத்துவமனை வந்து உடனடியாக நம்ம வந்து இமீடியட்டாக ஓட்டி ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். இது எல்லாமே தயார் பண்ணி படிப்படியாக ஷிஃப்ட் பண்ணுவோம். பட்டு ஜான்வரி 2வது வாரத்துக்கு முதல் இது தயார் நிலையில் துவக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கும். மனு அமைச்சர் மற்றும் முதலமைச்சரோட கலந்து பேசி அதே மாதிரி இதில் மத்திய அரசோட பங்கும் இருப்பதுனால மத்திய அரசுக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த உரிய டேட் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த டேட்டு விரைவில் செலவில் மாநில அரசு அதை துவக்கி அரசாணை பிறப்பித்து மருத்துவர்களுக்கான கவுன்சிலிங் நடக்கிறது. நர்சிங்கான கவுன்சில் விரைவில் நடந்து, இது ப்ரொமோஷன் போஸ்ட்ங்கிறதுனால கீழேந்து இது பண்ணி எம்ஆர்பி நர்சஸ் ரிக்ரூட்மெண்ட் விரைவில் அது நடக்கும். பட் இங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் நர்ஸு 160 பணியிடங்கள் தோற்றி வச்சிடணும். நல்ல கேள்விங்க. ஆக்சுவலாக இது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நமக்கு அக்டோபர் மிடில்லேருந்து நவம்பர் மிடில் வரைக்கும் நமக்கு அது ஏற்றுமுகமாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த பகுதியில் பன்றிக் காய்ச்சல் பர்டிகுலர்லி நமக்கு இருந்தது. அது முழுமையாக கட்டுக்குள் வந்து அந்த உள்நோயாளிகள் எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் 70 விழுக்காடு குறைந்து சராசரி நிலைமை, எப்ப
எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக ஒரு உள்நோயாளிகள் எண்ணிக்கை இருக்கும், அந்த அளவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது என்னோடய ஒரே ரிக்வஸ்ட்டு, பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் போன்றவை தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நோய், இந்த மாதிரி உள்ள விழிப்புணர்வு தொடர்ந்து பண்ணும். உள்ளாட்சி அமைப்புகளும் சுகாதாரத்துறையும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அவங்களாம் டெய்லி மார்னிங் போய் அந்த மாதிரி உள்ள பணியை தொடர்ந்து தேவைக்கேற்ப அதையும் கண்டினியூ பண்ணதுக்கான அறிவுரையும் மாநில அரசு வழங்கியுள்ளது. இல்லை, அதில் லீனாக்குன்னு ஒரு அதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்க, லீனியர் ஆக்சலேட்டர், இங்கே நம்மளோட மொத்த நம்ம ரேடியாலஜிஸ்ட் ஹெச்ஓடியும் இங்கே இருக்கார். அந்த லீனாக் வந்த பிறகு உலக தரம் வாய்ந்த, இப்போ அவர்கிட்ட அதுதான் சொன்னோம், கோபால்ட் வந்து ஏற்கனவே இருந்தால் கூட அந்த லீனாக் தெரப்பி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் அனதர் 3 to 4 months அது இன்ஸ்டால் ஆகி இனிமேல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படாது. இந்த மாதிரி லீனாக் பொறுத்தவரை 9 லீனாக்குங்க நம்ம ஆல்மோஸ்ட் 165 கோடி ரூபாயில் மாநிலம் முழுவதும் அரசு ஆஸ்பத்திரியில் தொடங்குறோம். அதே மாதிரி பழைய கோபால்ட் தெரப்பி அதையும் புதுப்பிக்கிறது, அதுவும் புதுசாக 10 இடங்கள் புதுப்பிக்கிறது, 5 இடங்களில் புதுசாக தோற்று வைக்கிறது, அது நம்ம 45 கோடியில் பண்ணுறோம். பட் லீனாக் தான் மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இது ஒரு ரீஜனல் கேன்சர் சென்டர், ஒரு 3 மாதத்தில் பணிகள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய, இப்போ ஆல்ரெடி கீமோதெரப்பி போன்றவை வரும், அந்த லீனாக் தெரப்பி வந்து ஒரு 3 to 3.5 months ரெடி ஆகிடுங்க. பிஜியில் ஏற்கனவே 44 இடங்கள் அது வந்து சாங்ஷன் ஆகியிருக்குங்க. பட் அடிஷ்னலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2011 பார்த்தீங்கன்னாக்க 1000 மருத்துவ இடங்கள் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு MBBS. பிஜியை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே 650 இடங்கள் இருந்தது 562 கடந்த ஆண்டு வரை இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ஆண்டு ஏற்கனவே 44 முதல் கட்ட சாங்ஷன் ஆகிடுது, இன்னும் அடிஷ்னல் சாங்ஷன்ஸும் எதிர்பார்த்துட்ருக்கோம். யூஜியை பொறுத்தவரை இந்த ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து கரூர் மருத்துவக் கல்லூரி, அதே மாதிரி திருநெல்வேலி மற்றும் மதுரையில் கூடுதல் இடங்கள் எதிர்பார்க்குறோம். பட் இது எல்லாமே மருத்துவ குழுமத்தின் உட்பட்டு இருக்கிறதுனால் அது அவங்களோட செகண்ட் இன்ஸ்பெக்ஷனில் முடிவின் இதில் அந்த பொசிஷன் இருக்கும். ரஃப்லி நாங்கள் எதிர்பார்க்கறது 150 இடங்கள் திருநெல்வேலியில் 100 கூடுதல் இடங்கள், மதுரையில் 100 கூடுதல் இடங்கள், கரூரில் 150 புதிய இடங்கள். ஓகே, இது எதிர்பார்க்குறோம். இது ஆனால் MCIயோட இதோட சாங்ஷனுக்கு பொறுத்து இருக்குது. பட் மாநில அரசு இது தொடர்ந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து கூடுதல் இடங்கள் அரசில் கிரியேட் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பிஎஸ்சி இன்ஸ்பெக்ஷன் முடிந்த பிறகு நான் வந்து சித்தா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு மருத்துவம், வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவம், இன்க்ளூடிங் டெங்கு போன்ற காய்ச்சலில் அதோட நிலவேம்புகள்லாம் ரொம்ப பாப்புலர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம வெளிநாட்டிலேருந்து மக்கள் எங்ககிட்டயே மலேசியா போன்ற நாடுகள்லேருந்து இதோட டீட்டெயில்ஸ் வாங்கும்பொழுது இன்றைக்கி அந்த பகுதியை நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு அந்த இது டெஃபினட்டாக இந்த இஷ்யூ கட்டமைப்பு வசதி ஏற்கனவே ஒரு இஷ்யூ இருக்குது. பிரின்சிபல் கூட இங்கே தான் இருக்காரு, வெயிட் பண்ணுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பகுதி பார்த்து டெஃபினட்டாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.